இது சௌந்தரிய லஹரியில 45வது ஸ்லோகம். இது அம்பாளினுடைய முன்னெற்றி அல்ல, முன்னாடி அந்த நெற்றியில வந்து ரொம்ப அழகா வந்து அந்த முடி கேச கற்றைகள் வந்து விழருது இல்லையா, அந்த இது அந்த வர்ணனைகள். இது அம்பாளினுடைய கேசம் அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். அராலைஹி ஸ்வபாவ்யாத் அலிகல பச ஸ்ரீபிஹி அழகைஹி பரீதம் தே வக்ரம் பரிஹசதி பங்கேருஹருச்சிம் சரஸ்மேரே யஸ்மின் தஷன ருச்சி சிஞ்சலிக ருச்சிரே சுகந்தோ மாத்யந்தி ஸ்மரத ஹசன சக்ஷுஹு மதுலிஹ. நீங்க அது சொல்றா, ஏ பகவதி, ஏ பராசக்தியே, சரஸ்மேரே கொஞ்சம் கொஞ்சம் லேசா மலர்ந்தது மாதிரி, புன்சிரிப்பு, புன்சிரிப்புனா ஒரு அந்த பூ வந்து லேசா மலர்ந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி லைட்டா சிரிக்கிறார். அது அதுல வந்து தசன ருச்சி கிஞ்சலிக்க ருச்சிரே, அல்ல லேசா அப்படி சிரிக்கிறச்சே அந்த பல்லுனுடைய அழகு கொஞ்சம் லைட்டா தெரிய, பல்லு கொஞ்சம் வெளியில லேசா தெரியறதான். அந்த இதுல வந்து அந்த அந்த நடுவுல அந்த வகிடு இருக்கு இல்லையா, அந்த கேச கற்றை அந்த இடத்துல லேசா தெரியறத வந்துட்டு இந்த மாதிரி புன்சிரிப்போட இதை சேர்த்து இது பண்ணி சொல்லியிருக்கா. அது எப்படி இருக்கான், சுகந்தோ தாமர புஷ்பத்தினுடைய வாசனையோட கூடியிருக்கான். அம்பாளினுடைய கேசம் வந்து தாமரை புஷ்பத்தினுடைய வாசனையோட சேர்ந்து இருக்கான். அது யஸ்மின் அந்த முக கமலத்துல மரதகன சக்ஷுகு மதுலிஹ, அந்த மன்மதனை எரிச்சார் இல்லையா பரமேஸ்வரன், அவருடைய கண்கள்ல வந்து கண்கள் மாதிரி கண்களாகி அந்த பிரமரங்கள் அந்த வண்டுகள் அப்படி இருக்கான், செக்கச்சவேர்னு இருக்கான் அந்த வண்டுகள். அதாவது அவளுடைய கேச கற்றையில வந்து தாமரப்பூ வச்சுட்டு இருக்கா, அந்த தாமரப்பூல வந்து அந்த வண்டுகள் வந்து மொச்சியறதான், அதை வந்து அப்படி சொல்றா, அந்த வண்டுகள் மொச்சுட்டு அது ஆனந்தம் அடையறதான். மாத்யந்திகி ஆனந்தம் அடையறதான், எப்படி என்ன எப்படி ஆனந்தம் அடைகிற ஸ்வபாவியா, நார்மலா வந்து வண்டுகள் தாமரை புஷ்பத்துல இருக்கிற அந்த தேனை உறிஞ்சிட்டு அது ரொம்ப ஆனந்தம் அடைகிறது, அது அதனுடைய இயற்கையான ஸ்வபாவம். அத வந்து அவந்த அதாவது இந்த மாதிரி இப்படி இருக்கான். இந்த அராலைஹி, அராலைஹினாக்க அந்த ரொம்ப அவளுடைய இது வளைஞ்சு இருக்கு, அந்த முடி முன்னாடி இப்படி விழருது இல்லையா, விழருது அது வளைஞ்சு அப்படி இருக்கான். வக்ரம் அப்படின்னு சொன்னா வளைஞ்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். அலி கலப ஸ்ரீபிஹி அந்த குட்டி குட்டி வண்டுகளினுடைய சோபையை போல இருக்கிற அந்த அழக போல இருக்கிற அந்த முன்னேற்றி அழகைஹி முன்னேற்றி, முன்னேற்றியில உள்ள அந்த கேசம், முன்னேற்றி கேசம் அது, அது பரீதம் அது அந்த மாதிரி அது வியாபிச்சிருக்கான். அந்த முன்னெற்றியில வந்து அவளுடைய முடி அப்படி விழுந்து அப்படி வியாபிச்சிருக்கா. அது தே உன்னுடைய சத்பக்ரம் அந்த முகமானது பங்கேருகருச்சிம் தாமரை புஷ்பத்தினுடைய காந்தியை ஒத்து இருக்கு, அந்த காந்தியை வந்து பரிஹசதி அது பரிகாசம் பண்றதாம், அதையே எள்ளி நகையாடுறதாம். அது அம்பாளினுடைய முன்னெற்றி மயிர்கள் அது வந்து வளைஞ்சு அழகா இருக்கு, அது எப்படி அப்படியே வளைஞ்சு இப்படி இருக்கு, அது அவ அப்படி நடக்கறச்சே இது பண்றச்சே அதுல ஆடுறது. இப்ப நம்ம அப்படியே ஸ்டைலா அப்படியே முன்னாடி எல்லாம் விட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அம்பாள் அண்ணா அதெல்லாம் அந்த காலத்திலயே அவ ரொம்ப அழகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அந்த மாதிரி ரொம்ப அழகா அவ ஸ்டைலா இருக்கா. அவ இது அந்த முடி முன்னாடி இருக்கிற முன்னேற்றி முடி கற்றைகள் அது வந்து ஆடுறது, அத எப்படி இருக்கு அப்படிங்கறத வர்ணிக்கிறார். அவளுடைய முகமண்டலமானது தாமரப்பூ மாதிரி இருக்கு, அந்த தாமரப்பூ மாதிரி இருக்கிறச்சு அதுல வந்து அவ அந்த தாமரப்பூ லேசா மலர்ற மாதிரி இருக்கு, அதுல அவளுடைய முன்னெற்றி முடிக்கற்றைகள் அது அப்படியே கீழே லேசா வந்து விழருது, அது விழருது வந்து அந்த தாமரப்பூல உள்ள தாமரப்பூவை முக்கிற அந்த வண்டு எப்படி ஆனந்தம் அடையிறதோ, ஆனந்தமடைஞ்சு அந்த வண்டினுடைய வந்து மாதிரி இருக்கும் அவளுடைய அந்த முடி அப்படியே போய் வந்து வந்து வந்துட்டு வந்துட்டு போகிறது, அதாவது தாமரப்பூ கிட்டக்க வண்டு வந்துட்டு வந்துட்டு போகும் இல்லையா, அது அந்த மாதிரி அவளுடைய நெத்தி கிட்டக்க வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கான் அந்த முடி, அந்த இதை அப்படி சொல்றாரு. அத ரொம்ப நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம்.